ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்டர் குளப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபசாட் இன்ஜினியரிங், ஃபசாட் டிசைன், ஃபசாட் இன்ஜினியரிங் அண்ட் ஃபசாட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஃபசாட் டிராஃப்டர். ஸோ இந்தமாரி இந்த ரோல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஈவன் ஃபேப்ரிகேஷன் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி சைடும் ஒர்க் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபசாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்க்கு வெளியில் இருக்கிற கிளாஸஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹை ரேஸ் பில்டிங்ஸ்னா டால் பில்டிங்ஸ் வந்து ஃப்ரண்டில் கிளாஸ் இருக்கும், அலுமினியம் இருக்கும், அலுமினியம் ஃபசாட் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த ஃபசாட் டிசைன் பண்ணுறது, அதை ஃபேப்ரிகேட், மேனுஃபேக்சர், அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ் கூட இருக்குது, ஸ்கஃபோல்டிங் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபசாட் ரிலேட்டட் ஸ்டாஃப். அண்ட் மோர் ஓவர் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஃபசாட் இன்ஜினியர் இருக்கிறதுனால வெறுமனையாக எல்லாம் ஒரு பெரிய பில்டிங்கோட ஸ்கின் மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க, அவுட்டர் ஸ்கின் மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பில்டிங்ஸில் இருக்கிற எல்லா விண்டோஸ், டோர்ஸ், ஈவன் இன்டர்னல் கிளாஸஸ், இன்டர்னல் டோர்ஸ், அது எல்லாமும் கூட ஒரு ஃபசாட் இன்ஜினியரோட வேலையாக இருக்கும். ஸோ டிப்பிக்கலி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபசாட் இன்ஜினியர் டிசைன், ஃபசாட் இன்ஜினியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எப்பவுமே, டூ திங்ஸ். ஒன் இஸ் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மி. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்லேயே வந்து ஆர்கிடெக்சர் மூணு எடுத்தவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போகலாம். இது வந்து ரொம்ப நேரோவான ஒரு ஃபீல்டு, இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆனீங்க அண்ட் இதில் ஒரு நல்ல பில்டர் கீழே இல்லை ஒரு நல்ல கன்சல்டன்சி கீழே உங்களுக்கு வேலை கிடச்சிது அப்படின்னா இட் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சேலரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூகேல வந்து அரௌண்ட் ஒரு 30,000 pounds ஸ்டெர்லிங் பவுன்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70-80,000 pounds. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஹையர் லெவல் போக போக சேலரிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அரௌண்ட் ஒரு 6-7 lakhs அண்ட் அதுக்கு மேலே கூட போகும், இல்லை கீழே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி என்ன சார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுது, ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபசாடை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, சொன்ன மாதிரி டிசைன் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது அண்ட் டிராஃப்டிங் இருக்குது. ஸோ இந்த மூணு ரோல்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தேவை அண்ட் மேக்ஸ் நல்லா தெரியணும், விண்ட் இன்ஜினியரிங் பற்றி தெரியணும் அண்ட் இதுக்கெல்லாம் மேலே வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன்னா இது வந்து வெறும் கிளாஸ் மட்டும் கிடையாது, இது வந்து அலுமினியம் இருக்கும் அண்ட் வுட் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அண்ட் ஃபயர் ரேட்டிங்கு அண்ட் லோக்கல் பில்டிங் கோட் ஸ்டாண்டர்ட்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து நிறைய கிளாஸ் இன்வால்வ்ட். இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங்கோ, ஃபேப்ரிகேஷனோ, இன்ஸ்டலேஷனோ, எது கிளாஸ் இன்வால்வ்டோ, இட் இஸ் அ ரிஸ்கி இண்டஸ்ட்ரி. ஸோ ஒன்று ஹெல்த் வைஸ் வந்து இட்ஸ் வெரி ரிஸ்கி. அண்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் வைஸும் கூட மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மாரி இதில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபர்கிவிங்காக இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நீங்கள் ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க, ரோட் கட்டுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஈவன் ஒரு ஒரு 30-20 cm எவ்வளோ போனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ உடச்சிக்கலாம், திரும்ப வந்து போட்டுக்கலாம், ஏதாவது திரும்ப காங்கிரீட் போட்டுக்கலாம், எதனால பண்ணிக்கலாம். வேறஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டஃபன் கிளாஸ் இருக்குது, லேமினேட் கிளாஸ் இருக்குது. ஸோ டஃபன் கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட எட்ஜஸ் சுற்றி வந்து மோல்ட் பண்ணிடுவாங்க. அதாவது கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒரு காம்பாக்டான ஒரு 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 டிசைன்குள்ளார, ஒரு இடத்துக்குள்ளார இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்க்கு ஒரு ஒரு ஃப்ளோர், என்டையர் ஃப்ளோருக்கு நீங்கள் கிளாஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு $40,000 நீங்கள் பார்க்குறீங்க. அது 20 லட்சம் to 30 லட்சம் ரூபாய் நீங்கள் பார்க்குறீங்க வெறும் கிளாஸ் மட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து தப்பு தப்பாக ஆர்டர் பண்ணிங்க, தப்பு தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபா அந்த கம்பெனிக்கு லாஸ். ஸோ அதை நீங்கள் வேறு எங்கேயுமே யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பில்டிங்கில் பார்க்குறீங்க, ஃபுல்லாக ஸ்கொயராக வந்து விண்டோஸ் இருக்குது, அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்கொயருமே பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர் சைஸில் ஒவ்வொரு யூனிக் டைமென்ஷன், ஹைட்டு வித்து எல்லாமே வந்து யூனிக் டைமென்ஷன். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே சைஸ் கிடையாது, பார்க்குறது கண்ணுக்கு பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் டைமென்ஷன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃப்ரேம்ஸாக கால்குலேஷன் பண்ணும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிளாஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரிசைஸான இண்டஸ்ட்ரி கைஸ். ஸோ நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி மாரி இதில் நீங்கள் கேஷுவலாக ஒர்க் பண்ண முடியாது, யூ மைட் லூஸ் அ ஜாப் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஸோ இதில் வந்து டிசைன் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ வீக், அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா இதை சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங். டிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும்
ஃபியூ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆட்டோகேட், மைக்ரோஸ்டேஷன், சாலிட் ஒர்க்ஸ், இன்வென்டர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து ப்ரொப்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொப்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஃபி ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ எஃபி ப்ரோன்றது ஃப்ரேம் ப்ரொடக்ஷன், ஃப்ரேம் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ்னே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து முக்கால்வாசி நீங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதே ப்ரொஃபைலில் இருப்பாங்க. அவங்களை லிங்க்டின்ல ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு முதல்ல கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர் எப்படி அப்படின்றத பத்தி விசாரிங்க. எந்த டைம் ஆரம்பிச்சு எந்த டைம் முடிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலா ஃபசாட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டைட் ஸ்கெட்யூல்ஸ்ல போகும். அதனால வந்து நீங்க கரெக்டா 5 o'clock ஆரம்பிச்சு, சாரி 9 o'clock ஆரம்பிச்சு 5 o'clock முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜாப் ஸ்டைல் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து எப்பவுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா நீங்க ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கால்குலேஷன் தப்பா இருக்கும், இல்ல திரும்ப வந்து பேப்பர் ஒர்க் திரும்ப சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபேக்டரிக்கு. ஸோ நீங்க திரும்ப கொடுக்கணும், இல்ல மேனுஃபேக்சர் சப்ளைஸ் வந்து வரத்துக்கு நீங்க திரும்ப கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதனால இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் எவ்ரி திங். ஸோ அதனால் நீங்கள் நிறைய நேரம் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் கூட நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை நீங்கள் லிங்க்டின் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலே போட்டிருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கில் செட் என்னென்னு போட்டிருப்பாங்க. ப்ரிட்டி மச் உங்களோட ஸ்கில் செட்டும் அதே தான் இருக்கும். ஃபண்டமெண்டலாக வந்து ஆட்டோகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். மைக்ரோஸ்டேஷன் தெரியுதோ, ரெவிட் தெரியுதோ தெரியாது, ஆட்டோகேட் கண்டிப்பாக தெரியணும். அண்ட் ரெவிட் ஆர்கிடெக்சர் வந்து செகண்ட் ப்ராடக்ட். முக்காவசி என்ன அப்படின்னா நிறைய ஃப்ரேம்ஸ் மேனுஃபேக்சர் இருப்பாங்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விண்டோ ஒரு ஃப்ரேம்ஸ் மட்டும் கிடையாது. அண்ட் இதில் வந்து நீங்கள் டோர் க்ளோஷர்ஸ் இருக்கு, டோர்ஸ் இருக்கு, டோர் ஹிஞ்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் லெட்ஸே இங்கே இருக்கிற நம்மளோட இந்த பில்டிங்கில் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ்ல இருந்து இந்த பில்டிங்ல இருக்கிற டோர் க்ளோசர்ஸ்ல இருந்து எல்லா விஷயமும், டோர், விண்டோஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபசாட், இதெல்லாம் ரிலேட்டட் வந்து உங்களோட ஒர்க்கா இருக்கும். ஸோ அதனால வந்து இதுல நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க, நிறைய ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் டீல் பண்ற ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க ஒரு டிராஃப்டரா இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் மேனேஜரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணும். ஸோ ஏன்னா அவங்க வந்து புதுசு புதுசாக கேட்லாக் கொடுப்பாங்க. அந்த கேட்லாக் பொறுத்து நம்ம வந்து புதுசாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வரை மிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ லெட்ஸ் சைட் டோர்மா இருக்கு, அதேமாதிரி குரோமா இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ண கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாக்வுட் அப்படின்ற வந்து ஒரு ஃபேமஸ் லாக் அண்ட் டோர் க்ளோஷர் கம்பெனி. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சில மேனுஃபேக்சர் ஃப்ரேம்ஸ் கூட ஈஸியாக போகும், சில மேனுஃபேக்சர் ஃப்ரேம்ஸ் கூட வந்து போகாது, கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் விசாரிக்கணும், அதெல்லாம் தெரியணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்காவசி இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போறப்ப ஒரு இன்டர்ன்ஷிப்பா போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்காது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது புதுசா ஒரு ஃபீல்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங்கும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்கும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃப்டர் ரொம்ப பார்த்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேக்டரி சைட் போனீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓஹெச்எஸ் அதாவது சேஃப்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபசாட் இன்ஜினியரிங்குள்ளார இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேக்டரி சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிளாஸ்ல ஒர்க் பண்ணுறதுல ஒரு ஹெல்த் ஹசார்டு இருக்குது. ஸோ என்னென்னா கிளாஸ் வந்து நீங்கள் ஃபேக்டரி, ஃபேப்ரிகேஷன், ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்ஸ்டலேஷன், இன்ஸ்பெக்ஷன் இதில் எதில் பண்ணாலும் சரி கிளாஸ் வந்து வெரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். அதாவது ஃபேக்டரியில் வந்து அவங்க பாலிஷ் பண்ணுவாங்க, ஃபேக்டரியில் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் நடக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐவேர் இருக்கணும். அண்ட் ஐவேர் இருந்தாலுமே கூட இந்த கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க. அது வந்து நிறைய சின்ன சின்ன சா டூல்ஸ் வச்சு அதை வந்து ட்ரிம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்ணிக்க தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து உங்கள் ஃபிங்கர், உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்கின் ஒழியாட்டி உள்ளார போய் பிளட் ஸ்ட்ரீமில் போய் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இல்லாமல் ஃபேக்டரிக்குள்ளே காலை வைக்காதீங்க. அதேமாரி நீங்கள் ஃபேக்ட்ரியில் ஃபேப்ரிகேஷன் சைடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேக்ட்ரி கிட்ட பேசி இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேக்ட்ரியில் ப்ரொவைட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாரி வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி சைட் இருக்கீங்கன்னா குயிக்காக ஆஃபீஸ் சைட் மூவ் பண்ண பாருங்கள். அண்ட் அதேமாரி சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அண்ட் ஆஃபீஸ் வந்து ஒரே பில்டிங்குள்ளே இருக்கும், அந்த மாரி இருந்துச்சுன்னா வேறு கம்பெனி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த கிளாஸ் டஸ்ட் வந்து ஏர் கண்டிஷன் டக்டுக்குள்ளார வரும். அண்ட் உங்களோட நீங்கள் சுவாசிக்கிற பொருளாராக போகும், உங்கள் லங்ஸ் வாட்டி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க, திரும்ப வரவே மாட்டாங்க. ஸோ மேபி வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்த மற்ற கம்பெனிஸ்லேயே வந்து அதிகமாக வந்து
ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது வந்து நான் பார்த்தது ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க். ஒன்று வந்து ஐடி செக்யூரிட்டி, அதிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து ஃபசாட். ஃபசாட் நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப அது வந்து ஃபேப்ரிகேஷன் ஃபேக்ட்ரி இருந்துச்சு அண்ட் டிசைன் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஒரு ஒன் இயர் கிட்டக்க இருந்தேன். ஸோ அப்போ பார்க்குறப்ப இதில் நிறைய பேர் வந்து சிக்கானாங்க, இந்த ஃபேக்ட்ரி சைட் இருக்கவங்க நிறைய பேர் சிக்கானாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சேஃப்டி, இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான். சைட் ஒர்க்ஸு, நீங்கள் சைட்டுக்கு போவீங்க, சைட் மேனேஜர் இருப்பாங்க அண்ட் அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து சீலண்ட் இருக்கும், சுற்றி வந்து சீலண்ட் இருக்கும். ஸோ அது வந்து சீலண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, வாட்டர் ப்ரூஃபிங்லாம் கரெக்டாக இருக்குதா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரெட்டி மச் ஜாபை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் கைஸ் ஃபசாட் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டாக வந்து இந்த ஃபசாடுக்கு அப்படின்ட்டு வந்து கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஆர்கிடெக்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபசாட்குள்ளார் போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆர்கிடெக்சர் சிவில் நான் சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ்லாம் பண்ணுறவங்க ஃபசாட்குள்ளார் போகிறது ஈஸி. அண்ட் உங்களுக்கு வந்து டிசைன் சைடு வந்து இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. அண்ட் ஃபசாட்ஸ்லேயே வந்து மாஸ்டர் கோர்சஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் இன் ஃபசாட் இன்ஜினியரிங் அதெல்லாம் இருக்குது. யூரோப்பில் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கொடுக்கும், டன்கன் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி பேர், டன்கன் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கெல்லாம் இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நான் சொல்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சின்னது. இதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறது, இதுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு பண்ணுறது அப்படின்னா சேலரி ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய சேலரிஸ் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இதில் நீங்கள் ஒருவேளை இந்த வேலை பிடிக்கல இல்லை வேறு ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு தான் போக முடியும். ஸோ நீங்கள் திரும்ப வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே வரது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சைட் மேனேஜர் வந்து ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே கைஸ், ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுனா கேளுங்க. தேங்க்யூ.